Happy birthday, happy birthday to you. Happy birthday, dear Charlie. Hi friends, welcome to Aji's Delicacy. Nathan's hubby birthday. That's why you have a favorite gulab jamun. And the tips and tricks you can share. இதுக்கு வந்து நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். மிக்ஸ் தானே, இதில் போய் என்ன பெரிய டிப்பு ட்ரிக்ஸ்லாம் கேட்குறீங்கள பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ நான் வந்து அந்த பாக்கெட்லேருந்து கப்பில் வந்து நான் அளவு எடுத்துட்டேன். 2 cups ஆஃப் எம்டிஆர் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் தண்ணி தான் ஊற்ற சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இதுக்கு நான் பால் காய்ச்சி ஆற வச்ச பால், 2 cup மிக்ஸுக்கு 1/2 cup அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து போட்டு கை வச்சு அழுத்தி அப்படியெல்லாம் பிசையக்கூடாது. நம்மளோட ட்ரிக் இருக்கு இல்லைங்களா, ஃபோக் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு தான் நம்ம பிசைகிறோம். இப்போ நான் 1/2 cup மில்க் ஊற்றினேன் இல்லைங்களா, தேவைப்பட்டால் சும்மா 1 spoon இல்லை 2 spoon, அதிகம் ஊற்றிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்பூனில் தான் நீங்கள் வந்து அந்த பால் ஆட் பண்ணணும். ஸோ போட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா கலந்து வருது பாருங்கள். அழுத்தவே அழுத்தலை நான், பார்த்தீங்களா, கிராக் இருக்கக்கூடாது அந்த மாவில். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 minutes இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். நம்ம இங்கே ஜீரா செஞ்சிடலாங்க. இந்த அளவுக்கு நான் 2 cup சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் இன் அ வே ஒயிட் சுகர் போடுறது தப்பே கிடையாது, யூஸ் பண்ணலாம். இது முழுகிற அளவுக்கு, அதாவது 1/2 cup அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஒருவேளை கெட்டியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 1/4 இல்லை 1/2 cup நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிடணும். இப்போ அடுத்த டிப் என்னென்னா, இந்த சக்கரையில் வந்து அழுக்கெல்லாம் இருக்கும், அதை எப்படி எடுக்கிறது, சும்மா 1-2 teaspoons வந்து பால், நம்ம காய்ச்சி ஆறு வச்ச பால் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டு கலந்து விடுறோம். பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ ஒரு கொதி வருதுங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த சுகரில் வந்து சில அழுக்கெல்லாம் இருக்கும், அது ஜீரா காய்ச்சும் போது அது உங்களுக்கு அப்படியே தனியாக தெரியும். அதுக்காக தான் முக்கியமாக இதை க்ளீன் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த கசடு வரும். நம்ம மெதுவாக ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ இது அப்படியே மேலே வந்து தேங்கி வரும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனி மிக்ஸ்னாலும் ரொம்ப டேஸ்டியாக வரும் நம்மளுடைய குலாப் ஜாமுன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். இது நெக்ஸ்ட் டிப், அந்த சுகர் ஜீரா வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ், சிட்ரிக் ஆசிட் போடுவாங்க கடையில், நான் வந்து லெமன் ஜூஸ் ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். இதை போட்டு ஜீரா வந்து, இதுக்கு பதம்லாம் தேவையில்லைங்க குலாப் ஜாமுனுக்கு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இதை தனியாக வச்சுருங்க. இப்போ நான் இந்த மாவு பார்ப்போமா. நாம் 10 minutes ஆயிடுச்சு. ஒரு தட்டில் வந்து நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இது இல்லாமல் கூட ஓகே. பட் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஷேப் அப்படியே இருக்கணும், எப்படி உருட்டி வச்சோமோ அந்த ஷேப் அப்படியே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. இந்த நெக்ஸ்ட் டிப் என்னென்னா பாருங்கள், நான் உள்ளங்கையில் வச்சு எவ்வளோ லைட்டாக மெதுவாக உருட்டுறேன். கண்டிப்பாக அழுத்தம் கொடுக்கவே கூடாதுங்க. நிறைய பேரோட ஜாமுன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கட்டி கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, வேகலை சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் எல்லாம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். பாருங்கள் நான் 2 cup மாவு தான் போட்டேன், அதுக்கு எவ்வளோ எத்தனை பால்ஸ் ஆஃப் குலாப் ஜாமுன் வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, ஆயில் வந்து நல்லா அந்த ஜாமுன் முழுகிற அளவுக்கு எடுத்துக்கணும். அண்ட் வந்து சூடு வந்து ரொம்ப லைட் சூடு இருக்கணும், என்ன காயாமையும் இருக்கக்கூடாது, ரொம்ப புகஞ்சும் இருக்கக்கூடாது, ரொம்ப மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம குலாப் ஜாமுனை போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், குலாப் ஜாமுன் போட்டுட்டு அதை போட்டு கலன் கலக்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் வேக விட்டுடுங்க, அப்புறம் மெதுவாக அதை திருப்பி போடுங்க. அதே மாதிரி நம்ம வடை, பஜ்ஜி, போண்டா, 65 எது போட்டாலும் இந்த டிப் தாங்க. அதை போட்ட உடனே ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் அதை வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் இப்போ நம்ம ஜாமுன் வந்து நல்ல கலர் மாறிட்டு வருது, பொன்னிறமாக வருது. சில பேர் வந்து ரொம்ப டார்க்காக எடுப்பாங்க, பட் எங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காது. கொஞ்சம் நல்ல ஒரு ரெட்டிஷான கலர் வரும்போது நம்ம அதை எடுத்துகிட போகிறோம்.
அந்த எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு, நம்ம சூடாக இருக்கு இல்லைங்களா, நம்ம ஜீரா ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு ஹீட்டாக இருக்கிறதுல நம்ம போட்டுடுறோம். ஒரு 15 minutes பாருங்கள் நம்மளுடைய குலாப் ஜாமுன் எப்படி உப்பி நல்லா ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். சைஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? அது ஜீராலேருந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதோ நம்ம சூப்பரான ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். See you in next video. Bye bye. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday.